த லா ஆஃப் ஃபோர்ஸ்ட் எஃபிஷியன்சி கட்டாய செயல்திறன் விதி ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நபர் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இடத்த வாங்கி போடுறாரு பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி போடுறாரு வேலைக்கான ஆட்களையெல்லாம் வந்து கூப்பிட்டு இன்ஜினியரிங் எல்லாம் கூப்பிட்டு ஒரு எல்லாம் போட்டுட்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆட்கள் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த கட்டிட தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு செங்கல்லாம் அடுக்கி வச்சு அந்த கட்டடத்தை வந்து கட்டி மேலே எழுப்பிகிட்டே போகிறாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்படியே போச்சு அப்படின்னா கட்டடம் வந்து டெவலப் ஆகிடும் அது வந்து ஒரு வீடாக மாறிடும் இப்போ ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த நபர்கள் அந்த இடத்துல அந்த வேலையை வந்து அவங்க செய்யவே இல்லை அதுக்கு பதிலாக அவங்க உட்காந்து வேறு ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை வேறு ஏதோ வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷமானாலும் அந்த பில்டிங் வந்து மேலே வராது ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம நிறைய செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் அவசியமான முக்கியமான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கலாம் அதே சமயம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இல்லாத ஆனால் பின்னாடி செய்யலாம் அர்ஜெண்ட்டு இல்லை ஆனால் லேட்ரு பின்னாடி வந்து நம்ம அந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செயல்கள் இருக்கும் அவசியமே இல்லாத ஒரு சில செயல்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல கேட்டகரியில் நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக நம்ம வந்து எஃபிஷியண்ட்டான நமக்கு என்ன செயல்களை செய்யணுமோ அந்த சரியான செயல்களை நாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் தான் நம்ம என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ அதற்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது செயலை செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம் நினச்ச விஷயம் உருவாகாது வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்போது நம்ம நினச்ச விஷயத்தை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நமக்கு எது இன்றைக்கி எனக்கு முக்கியமான ஏதாவது ஒரு செயல் இருக்குது அப்படின்னா நான் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முடிவெடுங்க உங்களால் எவ்வளோ செயல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செய்கிற வரைக்கும் உங்களுக்கே தெரியாது அதனால் உங்களுடைய லைஃப்பில் இன்றைக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கும் இதை நான் இது வரைக்கும் செஞ்சதை விட நான் வந்து பெஸ்ட்டாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க ரெண்டாவது அந்த செயலை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுனா இந்த ஒரு பர்டிகுலர் செயலை ஆக்ஷனை வந்து நான் பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணுங்கள் யோசிங்க மேபி அதிகமான நேரத்தை எடுத்துக்கிட்டு நான் ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னா நான் அதிகமான வேலை செய்ய முடியும் இல்லை இன்னும் வேறு எப்படி பெட்டராக பண்ணலான்னு யோசிச்சு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஐடியாவை அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி படிப்படியாக அப்பப்போ நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை வந்து உங்களை செய்ய வைக்கும்போது உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும் செயல்திறன் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முடிவு செய்கிறது த லா ஆஃப் டெசிஷன் முடிவெடுத்தலின் விதி நீங்கள் இப்போது என்னவா இருக்கீங்களோ அதற்கான காரணம் நீங்கள் எடுத்த அந்த முடிவு தான் ஸோ சரியான ஒரு முடிவெடுத்தல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த சரியா சரியான ஒரு முடிவெடுத்தலை வந்து ஒரு ஒரு நபர் வந்து எப்போ எப்படி செய்கிறாரு அப்படின்னா முதல் விஷயம் அவர் வந்து முடிவெடுத்து பழகணும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எப்போவுமே வந்து சரியானதாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம் ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியானதாக இருக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் சரியானதாக இருக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியானதாக இருக்கலாம் டென் பர்சன்ட் சரியானதாக இருக்கலாம் சில நேரத்தில் அது தவறானதாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் இது எந்த அடிப்படையில் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னா ஒன்று அறிவு நாலேஜ் ஸோ ஒரு 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 பர்டிகுலர் விஷயத்தை பற்றின ஒரு ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அறிவு சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ரெண்டாவது அனுபவம் அனுபவம் அப்படின்னு ஒரு விஷயம் ஸோ அறிவை விட உயர்ந்தது அனுபவம் ஏன் அப்படின்னா அறிவு வந்து இவ்வளோதான்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து முடிவு கட்டிடும் ஆனால் அனுபவம் அப்படி இல்லை இல்லை இதை வந்து மாற்ற முடியும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவ அறிவு சொல்லும் இப்போ அனுபவ அறிவை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் முடிவெடுத்து பழகணும் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா தான் அதிலிருந்து உங்களுக்கு கிடைப்பது தான் அனுபவம் அப்படிங்கிறது மூணாவது கைடன்ஸ் மற்றவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு நமக்கு இருக்கக்கூடிய அறிவையும் பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தையும் மூனை ஒன்றா சேர்த்து அதிலிருந்து நாம் ஒரு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா முடிவெடுக்க ஆரம்பிங்க ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ரிஸ்கையோ அல்லது அதனுடைய விளைவுகளையோ தாங்கிக்கோங்க அல்லது அதை போங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவம் ஏற்படும் அறிவு ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக வர முடியும் த லா ஆஃப் க்ரியேட்டிவிட்டி ஆக்கப்பூர்வ மனநிலையின் விதி நெப்போலியன் ஹிலுடைய திங்க் அண்ட் குரோரிச் புக்கில் ஒரு அழகான ஒரு கோட் வாட் எவர் த மைண்ட் ஆஃப் அ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் ஒரு மனித மனம் எதையெல்லாம் அதற்குள்ளே உருவாக்கி அதை ஆழமாக நம்ப ஆரம்பிக்கிறதோ அதை அது பெற்றுக்கொள்ளும் ஒரு அழகான ஒரு கோட் நம்முடைய மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தினுடைய அபரி அபரிமிதத்தின் சக்தி என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஐடியாஸ் யோசனைகள் அல்லது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவான யோசனைகள் எண்ணங்கள் இது எல்லாமே வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை உங்களுடைய ஆக்கப்பூர்வ மனநிலையை சார்ந்தது ஸோ அந்த ஆக்கப்பூர்வ மனநிலை அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்தை உருவாக்கும் விதமாக நாம் யோசிக்கிறது உருவாக்கும் விதமாக நாம் சிந்திக்கிறது உருவாக்கும் விதமாக ஒரு எண்ணத்தை மனதிற்குள்ளாக வைத்திருப்பது முதல்ல அது வந்து ஒரு எண்ணமாக மட்டும்தான் உருவாகும் ஒரு தாட் வரும் நான் வந்து இப்படி ஒரு லைஃபை உருவாக்குனா என்ன நான் வந்து இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உருவாகும் ரெண்டாவது அது வந்து ஒரு சிந்தனையாக உருவெடுக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க மூணாவது அதிலிருந்து உங்களுக்கு பிளான்ஸ் கிடைக்கும் ஐடியாஸ் கிடைக்கும் நாலு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அதை வந்து செயல்படுத்துவீங்க அஞ்சாவது அந்த விளைவுகள் உங்களுக்கு கிடைத்துவிடும் இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி இந்த கேள்வியை வந்து உங்களுடைய மனதிற்குள்ளாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் வெற்றி விதிகள் தொடரும்